வணக்கம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்நாளில் என்னென்ன நோய்கள் தாக்கும், படிச்சுட்டு கவனமா இருங்க. ஜோதிடம், ராசி, கிரகங்கள் என்று சொன்னாலே சிலருக்கு பீதி கிளம்பும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுக்கும் முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் பிறந்த ராசியும் அதற்கான கிரகங்களும் சுற்றி சுற்றி வந்து நம்முடைய வாழ்க்கையை என்ன பாடாப்படுத்த போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தே பயந்து சாக வேண்டியிருக்கும். நம்முடைய ராசிக்கும் கிரகங்களுக்கும் ஏற்றபடி அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் அந்த ராசியில் பிறந்த நம்மையும் பாதிக்கும். அதன்படி கிரகங்களின் குணங்களும் அதன் பயணங்களின் தன்மைக்கும் ஏற்றபடி ஒவ்வொரு கிரகங்களும் அதற்குரிய பலன்களை அந்த ராசியில் பிறந்த நமக்கு கொடுக்கும். அதில் நோயும் இடங்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் சில குறிப்பிட்ட நோய்கள் அவர்களுடைய வாழ்நாள் அவர்களுக்கு தாக்கும். அதை புரிந்து கொண்டால், கவனமாக செயல்பட்டால் அதிலிருந்து மீண்டும் விடுபட முடியும். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு மூளை, தலை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வருவதில்லை. அவர்களின் மூளை மிக ருதிரமாக எவ்வளவு வேலையாக இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் அதை இரண்டு மடங்கு ஆற்றலுடன் செய்து முடிப்பார்கள். இவர்களுடைய மூளை எப்படி வேகமாக சிந்திக்கிறதோ அதே போல கோபமும் எரிச்சலும் அதிகமாக வரும். அதனால் இவர்கள் அடிக்கடி தலைவலி மற்றும் பல்வலி ஆகிய பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள். இது அவர்களுக்கு மிகவும் இயல்பான ஒன்றாவை அவர்களுடைய வாழ்க்கையில் மாறிவிடும் என்றால் பார்த்து கொள்ளுங்களே. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்கள் இன்சுலின் உற்பத்தி சுரப்பி குறைவாக இருக்கும். இதனால் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படலாம். ஏனென்றால் தொண்டை பகுதி மற்றும் உள்ளில் உள்ள இன்சுலின் உற்பத்தி சுரக்கின்ற கீழ்த்தாடை பகுதியை கட்டுப்படுத்தும் வேலையைத்தான் ரிஷபராசிகளிடம் ஜென்ம கிரகமான சுக்கிரன் செய்கிறது. பொதுவாக சுக்கிரன் வலுவாக உள்ள ரிஷபராசிகர்கள் அழகான உறுதியான பற்களை கொண்டிருப்பார்கள். காது கேட்கும் திறனும் கூர்மையாக இருக்கும். அதே சமயம் அடிக்கடி சளி, காய்ச்சல், தொல்லை ஏற்படுத்தும். இதுவே சுக்கிரன் வலுவற்ற நிலையில் உள்ள ரிஷபராசிகளுக்காக இருந்தால் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு, டான்சில், காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரும். மிதுனம். மிதுன ராசி ஆளாகின்ற கிரகம் என்றால் அது புதன். அந்த புதன் கிரகம் நம்முடைய மூட்டுகள் மற்றும் சுவாச அமைப்பு ஆட்சி செய்கிறது. அதனால் பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி சளிக்கு ஆளாவார்கள். வலுவற்ற நிலையில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கும் பொழுதே தீவிர காய்ச்சல், இருமல் மற்றும் தசை நாண் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகி உடல் சுகவீனம் அடைவீர்கள். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு உரிய ராசிநாதன் யார் என்றால் அது சந்திரன்தான். சந்திரனால் ஆளப்படும் கடக ராசிக்காரர்கள் வயிறு மற்றும் செரிமான அமைப்புடன் நேரடியாக தொடர்பில் சந்திரன் உள்ளதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதிக அளவிலான உள்ளுணர்வு மற்றும் உணர்ச்சி பொங்கும் வகையில் உள்ள கடக ராசிக்காரர்கள் செரிமான அமைப்பு மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு உள்ளாவார்கள். சந்திரன் ஆளாமைத்தன்மையில் காரணமாக தங்கள் கோபம் அல்லது வலியை அவர்களால் எளிதில் கடந்து போக முடியாது. குடல் பிரச்சனைகள், வயிற்றில் அல்சர் மற்றும் செரிமான குழல்கள் ஆகியவற்றால் அவதிப்பட வேண்டியிருக்கும். சிம்மம். சிம்ம ராசிக்குரிய அதிபதி சூரியன் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். சூரியனால் ஆளப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் இதயத்தையும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தையும் கொண்டு சீராக இயங்கும் ஆற்றல் கொண்டது. அதனால் அவர்களுக்கு எப்போதும் அதிவேக தன்மையுடன் வாழ்க்கையில் அதிக தன்னம்பிக்கையுடன் விளங்குவார்கள். இருந்தாலும் கூட சிம்ம ராசி வலுவிலகின்ற நேரங்களில் இதய கோளாறு, உடல் சோர்வு மற்றும் முதுகுத்தண்டு பிரச்சனைகளால் அவதிப்படுவார்கள். கன்னி. கன்னி ராசியானது நாவினை ஆளக்கூடியது. என்ன உணவு உண்ணும் வேண்டும் என்பதையும் நம்முடைய நாக்கின் சுவை அரும்புகளையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. அனைத்து உறுப்புகளையும் ஆளக்கூடிய கன்னி, அதனால் இயற்கையாகவே அது வயிறற்றவும் குடல்களையும் ஆளக்கூடியது. எதற்கெடுத்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் பொதுவாக எல்லாவற்றிலும் அவசரமாக இருப்பார்கள். அவர்கள் மனது அளவுக்கு அதிகமாக பகுப்புவாய் செய்தால் தொடர்ச்சியான உடல் மற்றும் மன உளைச்சலில் இருப்பார்கள். அதனால் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி, அல்சர், மலைச்சிக்கல் மற்றும் இதர வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரும். துலம். நல்ல அமைதியான வாழ்க்கையே துளராசிக்காரர்கள் விரும்புவார்கள். தங்களை சுற்றிலும் எப்போதும் சந்தோஷம் நிறைந்த குதூகலமான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். எதிலும் ஒரு அழகும் நேர்த்தியும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சுக்கிர கிரகத்தால் ஆளப்படுகின்ற துலம் ராசிக்காரர்கள் சிறுநீரக் குழாய் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் சிறுநீரங்கள் ஆளக்கூடிய எப்பொழுதும் இன்பத்தால் செழுந்தோங்கும்
துலம் ராசிக்காரர்கள், எதையுமே அளவுக்கு அதிகமாக செய்யாமல் உங்களிடம் இருப்பதை பணக்காரமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் துயரத்தில் ஆழ்த்தப்படுவார்கள். அத்துடன் சேர்ந்து சிறுநீரக செயலிழப்பு மற்றும் தீவிர சிறுநீரப்பு அலர்ஜி ஆளாவார்கள். விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்கள் மீது கொஞ்சம் பொறாமை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு சொந்தமானது என நினைப்பவற்றின் மீது அவர்கள் அடிப்படைக்கும் மற்றும் சொந்தம் கொண்டாடும் குணத்தை கொண்டிருப்பார்கள். எப்போதும் எதிர்மறைக்காகவும் மற்றும் எதிர்மறை சிந்தனையிலும் இருப்பார்கள். இவர்கள் ஆளும் புளூட்டோ கிரகம் ஹார்மோன்கள் மற்றும் இனப்பெருக்க அமைப்பிற்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும். சீரற்ற மாதவிடாய், சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரப்பை தொற்று நோய்கள் போன்றவைகள் இவை சந்திக்கும் பொதுவான பிரச்சனை ஆகும். தனுசு. குருவால் ஆளாகும் தனுசு ராசிக்காரர்கள் தங்களின் உயிர், கண், பார்வை, தொடை மற்றும் கல்லீரலின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எதிலும் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். ஆனால் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையே அவர்களின் பார்வையை பாதிக்கும் என்பதை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. முதுகெலும்பில் காயங்கள் உண்டாகலாம். உணவு மற்றும் பிற பொருட்களின் வாயிலாக நச்சுத்தன்மை போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும். மகரம். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழு மூச்சாக ஈடுபட்டு வெற்றியை நோக்கி செல்லும் குணம் கொண்டவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். மிகவும் கடினமான உழைப்பாளியான மகர ராசிக்காரர்களுக்கு எலும்புகள், குறிப்பாக உடலில் உள்ள மூட்டுகளை ஆளும் தன்மை கொண்டதாக இருக்கும். குணத்தில் பிடிவாதம் நிறைந்தவர்களுக்கான இவர்கள் கடினமான உழைத்து தங்கள் லட்சியங்களை அடைவார்கள். அதன் காரணமாகவே அவர்களின் எலும்புகளும் மூட்டுகளும் வலுவிழக்க ஆரம்பித்துவிடும். கும்பம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் மூட்டுகளின் அசைவியும் உடலிலும் ஆளும் நரம்பியல் ஓட்டத்திற்கும் உந்து விசைக்கும் அவர்களுடைய ராசிக்கு பொறுப்பாகும். வேலை நேரங்களில் அவ்வப்போது சின்ன சின்ன இடைவேளைகள் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கவில்லை என்றால் இதய நோய்கள், கீழ்வக்குவாதம், மூட்டுகளில் வீக்கம், ஆஸ்துமா, சுருள் சிறை நாளங்கள் மற்றும் அலர்ஜிகள் போன்றவர்களால் அவதிப்படுவார்கள். மீனம். நரம்பியல் அமைப்பதையும் ஆளாக்கின்ற ராசியாக இருப்பதுதான் மீன ராசி. அவர்களுடைய நடைமுறைக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் போவதால் வாழ்க்கையில் ஏற்படும் ஏமாற்றங்களால் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். இது அதிகமாகும் போது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவிழக்க செய்யலாம். அதன் காரணமாக இரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என பல வியாதிகள் அவர்களுக்கு உண்டாக்கிவிடும். எனவே நன்றி, வணக்கம்.